हेलो फ्रेंड्स नम चल उड़ एजुकेशन संबंधा नया न्यूस वो अप्डेट पड़िटो इंजीनियरी संबंधा सीरी प्लस टू संबंधा सीरी एल न्यूसू नम्बर वो उड़ अप्डेट पड़िटो प्लस टू स्टूडेंट्स के ऑनलाइन एग्जाम பாசிபிலிட்டி இருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஆன்லைன் எக்ஸாம் பொறுத்த வரையும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து வேணும். கிராமத்து சைடு உள்ள ஸ்கூல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து உங்களுக்கு ட்ரைனிங் வந்து ஆக்சுவலாக கொடுக்கணும், அதில் மார்க் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. இன்ஜினியரிங் சைடில் ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா ஒரு 8 மந்த்ஸாக வந்து ஆன்லைன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து அவங்க வந்து வெல்விஷாக இருக்காங்க. இதில் வந்து டோட்டலாக 1 ஹவர் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. 45 क्वेश्चन இருக்கும். அதுல 30 क्वेश्चन வந்து 1 மார்க்காவும் 15 क्वेश्चन வந்து 2 மார்க்காவும் இருக்கும். இது வந்து பார்த்தா இன்ஜினியரிங் சைடுல கண்டக்ட் பண்றாங்க. அவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மார்க் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியாவே கிடைச்சது. அதே பாணியில உங்களுக்கு வந்து 12th ஆன்லைன் எக்ஸாம் அப்படின்னு இருக்கும்போது அது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி தான். உங்களுக்கு கன்ஃபார்மாக எக்ஸாம் இருக்குது, ஆனால் ஆஃப்லைன் எக்ஸாம் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து பரவலாக சொல்லிகிட்டு இருக்காங்க. எனவே நம்ம வந்து 12th முடித்தோடனே அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிங்க. அது சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருப்போம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, மெடிக்கலாக இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருந்தாலும் சரி, மெரெய்னாக இருந்தாலும் சரி, எந்த துறையை நீங்கள் எடுத்து தேர்ந்து படித்தாலும் அதில் எந்த காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணுறது அப்படின்றத முதற்கொண்டு எல்லாத்தையும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்ருப்போம். கீப் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.